குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். அதே கண்டினியூ தான், ஆனால் இப்போ போர்டில் ரெண்டு செம் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு செம் வந்து 2009-10 கேட்டது, இந்த செம் வந்து 2012. இந்த ரெண்டு செம்மையும் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இந்த ரெண்டு செம்மையும் நம்ம பார்க்கச்ச நீங்கள் ஃபார்முலாவில் கெத்தாக இருக்கீங்களான்னு இப்போ தெரிஞ்சிடும். எப்படி அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு இந்த செம் சால்வ் பண்ண போகிறோம். 2 tan inverse cos x tan inverse 2 cosecant x. என்ன ஃபார்முலா இங்கே ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னா, இந்த 2 tan inverse x எடுத்தால் அதுக்கு மூணு ஃபார்முலா நம்ம பார்த்துருப்போம். சரி, இப்போ எனக்கு என்ன தேவைப்பட போகுது அப்படின்னா, டேன் இன்வர்ஸ் 2x/(1 − x²) இந்த ஃபார்முலா எனக்கு தேவைப்பட போகுது. அப்போது இந்த ஃபார்முலா எனக்கு தேவை, ரைட். அப்போ நான் இதான் இங்கே எக்ஸுன்றது என்னவாக இருக்குன்னா, இங்கே ஓகே இங்கே எக்ஸு காஸ் எக்ஸ், அதனால் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இதெல்லாம் சால்வ், அப்போ கொடுத்த கணக்கு அப்படியே தான் எடுத்துக்கணும். அப்போ இந்த 2 tan inverse cos x பதிலாக நம்ம மாற்ற போகிறது tan inverse 2 cos x/(1 − cos²)x அப்படின்னு. அந்த பக்கம் எதுவும் நம்ம பண்ணலை, tan inverse 2 cosecant x. இது ஃபார்முலா, மறந்துடாதீங்க. ஒவ்வொரு கணக்குக்கும் ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். சரி, அந்த கணக்கை நாம் அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ ரெண்டு பக்கம் இந்த டேன் இன்வர்ஸ் கேன்சல் ஆகிடும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கேன்சல் பண்ணாமல் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2 cos x அப்படியே இதை கேன்சல் பண்ணாமல் அப்படியே போடுங்க. இல்லை அடிச்சுன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் தான், ஓகே பென்சிலில் கட் பண்ணிக்கும். 1 − cos²x sin²x, இங்கே பேலன்ஸ் 2 cosecant x இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 2 cos x கீழே இருக்கிற sin²x டிஸ்பிளேக் பண்ணிக்கிட்டேன். நான் எதுவும் தப்பு எதுவும் பண்ணலை, நல்லா ஒத்துப்பாரு. கீழே sin²x தான், ஆமாம் sin x sin²x தான். இங்கே 2 cosecant x, இந்த 2 கட் ஆகிடும். cos/sin காட்டு, 1/sin கொசிக்கன், அங்கேயும் கொசிக்கன் x. நம்ம சால்வ் ஆச்சு, எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சார் இப்போ கண்டுபிடிச்சிட்டிங்களா, பாருங்கள் நெருங்கிட்டோம். காட்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அங்கே கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 max சொல்கிறது. காட்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. சரி, எப்போ வரும் காட் 45? இங்கே நம்ம ரேடியனில் எழுதியிருக்கோம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு π/4, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு π/4 கிடச்சாச்சு. இப்படி தான் இந்த சம்மை சால்வ் பண்ணுவோம். இம்பார்ட்டன்ட் சம், டக்குன்னு எக்ஸாமில் கிளிக் ஆகணும். சரி, இப்போ இந்த சம்மை பார்த்தோமா, அதுக்கு பேரான சம்மை நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு எரேஸ் பண்ணிக்க போகிறேன். போர்டு எக்ஸாமில் கேட்ட க்வெஸ்சன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சால்வ் பண்ணிட்டு வரேன், பாருங்கள். சரி, நெக்ஸ்ட் என்ன சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு கீழே இருக்கிற சம்ஸ். இந்த சம் எடுத்துக்கிட்டால் நாம் சால்வ் பண்ண போகிறது இந்த சம், 2 tan inverse sin x tan inverse 2 secant x. இது இயர் சொல்லியிருந்தேன், 2012 கேட்ட சம், 2012. சரி, இதுக்கும் ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியம். WKT, வி நோ தட் 2 tan inverse x இஸ் ஈக்குவல் டு tan inverse 2x/(1 − x²), ரைட். நம்ம இடத்துல இதை எக்ஸாக ட்ரீட் பண்ண போகிறோம். அப்போது இதுக்கு பதிலாக tan inverse 2 x இடத்துல sin x, 1 − sin²x இதான் நம்மளுக்கு. இந்த பக்கம் அப்படியே tan inverse 2 secant x அப்படியே இருக்கும். ரெண்டு பக்கமும் டேன் இன்வர்ஸ் கேன்சல் ஆகிடும், நான் அடிக்கலை. அப்போ பேலன்ஸ் 2 sin x, கீழே 1 − sin²x cos²x, இங்கே 2 secant x, இந்த 2 கட் ஆகிடும். நெக்ஸ்ட் நாம் பார்க்கச்ச என்னென்னா, மேலே sin x நாம் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல, கீழே இருக்கிற இந்த cos²x இப்படி ஸ்ப்ளிட் பண்ணதுனால எது தப்பு கண்டுபிடிச்சிங்களா? இல்லை இல்லை, எதுவும் நம்ம மேக்ஸில் எந்த ஏரரும் வரவும் இல்லை. காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் காஸ்2x, இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு சீக்கன் எக்ஸு, ஓகே.
சைனு மேலே காசு கீழே அப்போ டேன் தான் ஃபார்முலா ஒன் பை காசு சீக்கன் எக்ஸ் இது ஒரு சீக்கன் எக்ஸ் சீக்கன் சீக்கன் கட் ஆகிடும் பேலன்ஸ் ஒன்று சரி டேன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று ஓகே இந்த ஒன்றுக்கு பதிலாக இன்னொரு மறந்துடாதீங்க அது எப்போ வரும் டேன் 45 அது டிகிரியில் ரேடியனில் 5/4 அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5/4 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5/4 இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிளியரா இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் தான் இந்த சம்மெலாம் அப்ளை பண்ண முடியும் பொறுமையாக பாருங்கள் ஃபார்முலாஸ் இருந்து போட்டுடலாம் அந்த ஃபார்முலா ஒண்டி ஒரு பாக்ஸ் பண்ணியிருக்கேன் இது ஃபார்முலா இந்த 2 tan inverse x மூணு ஃபார்முலா இருக்குது அதர் ரெண்டை இன்னொட்டையும் ஞாபகப்படுத்துகிறேன் 2 tan inverse x இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் 2x/1+x2 காஸ் இன்வர்ஸ் 1-x2/1+x2 அப்போ இந்த 2 tan inverse x இருக்கிற ஃபார்முலாவை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுருக்கணும் எனிவே ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த சம்ஸ் போடலாம் வெயிட் பண்ணுங்கள்